ஐயா சாம் பேசியிருக்கோம். ஓகே நம்ம சைட்டை வீடியோ கிளப்பே எல்லாம் இந்த வீடியோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி கலெக்ஷன் வீடியோ. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஐடி கலெக்ஷன் கொள்ள போய் இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் அது மாதிரி டிஸ்கரோட சர்வர் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்வரில் டிஸ்கர் சர்வரில் ஜாயின் பண்ணவங்க அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்லாம் அதில் தான் நம்ம சும்மா அதில் தான் நம்ம சுற்றிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கரில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த மண்டை செமையாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஸ்ட்யூம் எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து நான் இது ஸ்டார்டிங்லாம் நான் ரொம்ப போட்டுட்டு இருந்தேன். இந்த ரேட் பார்த்திங்கன்னா இது என்ன ரேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா செவன்த் லைட். இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் லைட்லேருந்து பார்த்திங்கன்னா கன்டினியூஸ் லைட், சிக்ஸ்த்துலேருந்து கன்டினியூஸ் லைட். கன் கலெக்ஷன் ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்ல ரேரர் காஸ்ட்யூம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவனம் வச்சுருக்கமா பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா என்ன வீடியோ போகிறதுனே தெரியல, நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்தமாரி வீடியோ போடுங்க அதுமாதிரி வீடியோ போடுங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நான் அதுமாரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ டெய்லியும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போடுவேன். ஒன்று ரெண்டு நாள் கேப் விட்டா எதுவும் இது பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ டெய்லியும் ஒரு இது பண்ணி ரெடி பண்ணி நான் வீடியோ போட்டுடுறேன். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்போதுமே போட்டிருப்போம். அந்த க்ரீன் கலர் மண்டை அதுதான் எப்போதுமே போட்டிருப்போம். ஓரளவு பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்யூம் தான் அக்கௌண்ட்ல இருக்கும். ஓரளவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல காஸ்ட்யூம்ஸ் தான் அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த ஒரு பண்டில் இந்த பிளாக் கலர் மண்டை கே ஒன் நைட்டு இது நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த இது வந்து டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்கும். கன் கலெக்ஷன்லாம் ஓப்பியாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகே மேட்ச் இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுனா எல்லாமே மேட்ச் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாதான் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணாதாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு நீங்களும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைட் பார்த்தீங்கன்னா எயித் லைட்டு இதெல்லாமே செவன்த் லைட் அதுதான் சிக்ஸ்த்து டு ஆல் சிக்ஸ்த்து டு ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இன்செப்ட் பண்ணி பார்த்தா மூணு லைட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் அக்கௌண்ட் கிடையாது, இது ரீசெண்டாக வாங்கின. இது வந்து ஒரு டூ த்ரீ வீக் தான் இருக்கும் அப்போ தான் வாங்கினது. என்னோடய ஓன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணிட்டேன். அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் என்னோட ஓன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அக்கௌண்ட் சேல் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த அக்கௌண்ட் தெரியும். ஆனால் அது அப்போலேருந்தே ஸ்டார்டிங் தான் அந்த என்னோடய ஓன் அக்கௌண்ட் அதில் தான் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் சேல் பண்ணனே. அதுக்கப்புறம் மாதிரி இந்த அக்கௌண்ட் ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் அக்கௌண்ட் வாங்கினது. த்ரீ வீக்ஸாக தான் இந்த அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணிருக்கேன். ஆனால் அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பியாக இருக்கும். அது ஃபோர் டுவால் ப்ளூ க்ரீம் நல்லா இருக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சி பிடிச்சி ரொம்ப பிடிச்ச அக்கௌண்ட்டு. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த அக்கௌண்ட் சேல் பண்ணிட்டு ரிட்டன் வாங்கினா கண்டிப்பாக அந்த வீடியோட கலெக்ஷன் போடுறேன். ஆனால் அது கலெக்ஷன் ஓப்பியாக இருக்கும். சீரியஸாக ரொம்ப செம்ம டாப் அப்லாம் பண்ணி அப்படி வச்சுருந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ட்ரை பண்ணலாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கரெக்டாக தெரியல. ஓகே இது அதுக்கு இந்த பண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட் வேர் பண்டில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷர்ட் தான் இருக்குது. ஃபுட்பால் டிஷர்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். பிளாக் டிஷர்ட் வந்து இன்றைக்கெலாம் எடுத்தது கிடையாது, இந்த அக்கௌண்ட்டில் முன்னாலேருந்தே இருக்குது. இன்றைக்கி வந்து ஈவெண்ட் வந்துருச்சா அதனால் இன்றைக்கி எடுத்த இது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிட்ருக்கோம். அது எந்த காலைல போட்டால் கரெக்டாக இருக்குமா நைட்டு போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு எந்த டைமிங்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமிங்கில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே எனக்கு எந்த டைம் நீங்கள் கரெக்டாக தெரில, அதனால் நான் கேட்குறேன். உங்கள் சஜஷன் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ க்ரிமினல் வச்சுருக்கோம், எல்லோ க்ரிமினல் அக்கௌண்ட் இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனோ இருக்குது, நல்ல ஒரு ஒர்த்தான டைனோ, ப்ளூ கலர் இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாமே கன் கலெக்ஷன் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ க்ரிமினல் போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா கன் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மேட்ச் வச்சுருக்கோம். என்னென்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா எம்டன் மேட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கேர் மேட்ச், அதுக்கப்புறமா ஏகே மேட்ச்சு, அதுக்கப்புறம் எம்பி ஃபார்ட்டி லெவல் ஃபோர் தான். அது வந்து ஃபோர் வந்து கொஞ்சம் நல்லா அக்யூரேசி கிடைக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி எதுவுமே மேட்ச் பண்ணல. அப்படியே ஃபோர்லேயே தான் இருக்குது. யூஎம்பி பார்த்திங்கன்னா அப்படி லெவல் டூ பிச்சமே நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபோர் எவன் ஏகே, அதுமாதிரி எம் ஃபோர்டீன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏகே இல்லை அப்படி கன் கண்டிஷன் எல்லாமே என்னென்ன கன் கண்டிஷன் இதெல்லாம் கொஞ்சம் நான் அப்படியே ஸ்பீடாக அட்டாக்டுன்னு காமிச்சிருப்பேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி டக்குன்னு பார்த்துக்கோங்க. அது க்ரோஸாக ஒரு மூணு ஸ்கின் இருக்குது, ஃபார்மஸ்க்கு ஒரு எட்டு ஸ்கின் இருக்குது, எச்எம்எட்டுக்கு ஒரு அஞ்சு ஸ்கின் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா A94 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல அதோட லாஸ்ட்டு ஸ்கின் இருக்குது. பிளாஸ்மாக்கு ஒரு ரெண்டு ஸ்கின், ரெண்டுத்துக்குமே இப்போ இது பவரே இல்லைன்னு நினைக்கிறேன். பேராஃபில்க்கு ஒரு ரெண்டு ஸ்கின் இருக்குது, எஸ்கேஎஸ்க்கு ஒரு ஸ்கின் இருக்குது, டபுள் டபுள் டேமேஜ் ஸ்கின். இது நல்லாயிருக்கும் எஸ்கேஎஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
அதனால் எஸ்எம்சி போயிடலாம். இப்போ எம்சிடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஸ்கின் இருக்குது. இது இந்த ஸ்கின் நல்லாயிருக்கும், அதனால் தூய நான் இது கீப் பண்ணி வச்சுருக்கேன். இது இதுக்கு ஒரே ஒரு ஸ்கின் இருக்குது. எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னா யூஎம்பிக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கின் இருக்குது. யூஎம்பிக்கு மட்டும் டாப் ஸ்கின் இருக்குது, அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்கின்னு சொல்லலாம். எம்பி ஃபைக்கு டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ப்ரோ, ஓகே ப்ரோ, ஸோ இதுமாரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ போகிறதுனே தெரியல, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அதுமாரி வந்து இந்தமாரி வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இதுமாரி வீடியோ போடுங்க, அதுமாரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே யெஸ் வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதில் தான் நீங்கள் எப்படி பார்க்கறது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் தான் பார்க்க முடியும் கமெண்ட்டில். நான் எல்லா கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்து நான் ஹார்ட் கொடுத்து தான் இருக்கேன். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கமெண்ட் எல்லா கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன். ஓகே யெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்டிக்கல், டெசர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆமாம் டெசர்டிக்கல் ஒரே ஒரு ஸ்கின் இருக்குது, நல்ல ஸ்கின், அது அக்யூரேசி டபுள் ரேட் டபுள் அக்யூரேசி ஸ்கின்னு, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க, பேனு பேரங்கு பேட்டு எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒன்று கொஞ்சம் வந்து இருக்கும். கட்டானா ஃபிஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க, ஃபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்கின் தான் இருக்கும். எனக்கு ஃபிஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் முன்னாடி சொல்லிட்டேன். ஃபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்கின் தான் இருக்கும், பர்புளு அந்த இன்னொரு ஸ்கின் இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ ஃபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்கின் தான். இது வந்து செகண்டாக வந்துச்சு, இது வந்து தேர்டாக வந்த ஸ்கின்னு. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் இந்த அக்கௌண்ட்டில் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் க்ளோவலுக்கு இது ஒரு செம்ம ஒர்த்து ஸ்கின், இது ரேர், யார்ட்டையுமே அவ்வளோதான் மோஸ்ட்டாக இருக்காது. ஆனால் ஒரு 18 ஸ்கின் இருக்குது ஒரு க்ளோவலுக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரேர். ஆனால் கிரானைட் தான் அப்போ 26 இருக்குது, நானே இப்போ தான் பார்க்குறேன். 26 இருக்கிறது நான் பார்க்க கூட இல்லை, கொஞ்சம் 26 இருக்குது. அது மாதிரி M79 அதெல்லாம் எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அமௌண்ட் காமிச்சிட்டு அமௌண்ட் பண்ணிட்டு காமிச்சிடலாம் அப்படி. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. அமௌண்ட் மட்டும் ரோஸ் அமௌண்ட், ஹார்ட் அமௌண்ட்டு, ஃப்ளாக் அமௌண்ட், அந்த சேர் அமௌண்ட், இதெல்லாம் ஒர்த்தான அமௌண்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட், பார்த்தீங்கன்னா பேக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன். பேக்கு லூட் பாக்ஸ் எல்லாமே நான் ஓரளவு காமிச்சிருப்பேன். அது மாதிரி 7th 6th லைட்லேருந்து உள்ள எலைட் அமௌண்ட் எல்லாமே இருக்கும். ஓரளவு பார்த்தீங்கன்னா டாப் அப் அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்தால் அந்த கேம் ப்ளே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்கின்ஸ்லாம் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுவும் அந்த அக்கௌண்ட்டோட லெவல் பார்த்தீங்கன்னா 80, அதுதான் இந்த அக்கௌண்ட்டில் ஒன்று செம்மன்னு சொல்லலாம். லெவல் 80 இல்லை 81 போகுது, கொஞ்சம் இருக்குது. லெவல் 81 போகுது. ஆனால் இந்த அக்கௌண்ட் நான் வந்து பர்மனெண்ட்டாக வச்சுப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த அக்கௌண்ட் நான் சேல் பண்ண வாய்ப்பு இருக்குது. சேல் பண்ணிட்டு என்னோடய ஓனுக்கு வந்து தான் நான் வாங்கணும். எனக்கு என்னோடய ஓனுக்கு வந்து தான் எனக்கு. அதனால் பேனர் அவத்தார்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்த்தாகவே இருக்கும். பேனர் அவத்தார் இது ஒரு ஒர்த்து, இது கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் ஸ்கின், ப்ளூ கலர் அவத்தார் ஒன்று ஒர்த்து. பேனர் நான் பேனர் மாதிரி சொல்கிறேன், பேனர். இது அவத்தார் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவத்தாரையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஏன்னா இது மாதிரி தான் எக்யூப் பண்ணி வச்சிருப்பேன், இந்த ரெட் கலர் தான் எக்யூப் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா என்னோடய ஓனக்குள்ளே ரெட் கலர் தான் எக்யூப் பண்ணி வச்சிருப்பேன். என்னால் யூஐடி வேணால் நான் போடுறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய யூஐடி, இது என்னோடய யூஐடினா என்னோடய ஓனக்கொண்ட யூஐடி, என்னோடய ஓனக்கொண்டோட யூஐடி இது தான். நான் இன்செப்ட்லாம் பண்ண விரும்பலை ஓகேவா. இன்செப்ட் நான் ஏன் பண்ணலன்னு கேட்காது கிழக்கு வந்துச்சுல, அவங்க ஏதாவது வந்து பயல வச்சுருக்கலாம். நான் எதுக்கு பல்ப் மூமெண்ட் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்செப்ட்லாம் எதுவுமே பண்ணல. இது என்னோடய ஐடி, இது என்னோடய ஓன கொண்டு. ஆனால் இந்த அக்கௌண்ட் கண்டிப்பாக ரிட்டர்ன் வாங்கிடுவேன். பட் வந்து வாங்கினோடனே நம்ம கண்டிப்பாக மாசான கலெக்ஷன் போடுறோம், நம்ம வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறோம் ஓகேவா. ஓகே யெஸ் மேடம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு வீடியோ வீடியோ வந்து எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே யெஸ் பை யெஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஒரு செம்ம வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பை பை.